பட் இந்த மாதிரி இந்த நார்மல் ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் போனால் இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கிறிஸ்டின் ஸ்கூலில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, கிறிஸ்டின் ஸ்கூலில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பச்சை போயிங்க, பச்சை போய் கிறிஸ்டின் ஸ்கூலில் கன்வெர்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க. பண்ண ட்ரை பண்ணுவாங்க. How many of you are from like Christian schools? நிறைய பேர் இருக்கீங்க, சூப்பர். அதாவது நான் வந்து 1-6 வந்து ஒரு நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறேன், 7-12 கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன். கிறிஸ்டின் ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவன் ஒத்துக்குவான் அது கிறிஸ்டின் ஸ்கூல் அப்படின்னு. இந்த நார்மல் ஸ்கூல் இருக்கான் தெரியுமா, அவன் ஒத்துக்கவே மாட்டான் தான் ஹிந்து ஸ்கூல். ஆனா என் ஸ்கூலோட பேரோட எண்டில் பாத்தீங்கன்னா கோவில் மாதிரி இருக்கும், வித்யாலயா, ஆசிரம், மந்திர், இப்படிலாம் இருக்கும். இவனாச்சு கோவிலோட கணக்கு பண்ண, சில எல்லாம் வெஜிடேரியன் ஹோட்டல் மாதிரி வச்சுப்பாங்க பவன். ஆனா இந்த மாதிரி நான் நார்மல் ஸ்கூலும் கிறிஸ்டின் ஸ்கூல் போன ஒரே கல்ச்சர் ஷாக். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் வந்து அசிஸ்டன்ட் ஹெட்மிஸ்டர்ஸ் ரூம், ஏஹெச்எம் ரூம்ல போட்டு பிரின்சிபல் ரூம் கூட்டிட்டு போறாங்க. பிரின்சிபலை பார்த்தா நான் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு, அவர் சிச்சி டோன்ட் கால் மீ சார், கால் மீ ஃபாதர்ன்ற. என்னை பெற்ற எங்க அப்பா முன்னாடி இருக்க, அப்பா என்ன பண்ற டே தம்பி, டொனேஷன்லாம் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபாதர், நான் தான் ரொம்ப நல்லா நினைச்சேன். பக்கத்துல ஏச்சம்பா தேங்க்யூ மதர் அப்படின்னு உங்க பதறிட்டாங்க. ஒரு செகண்ட் வெளியில அசம்பிளிக்கு போனா இன்னொரு ஷாக்கு, மொத்த ஸ்கூலும் சேர்ந்து அட் அ டைம்ல மை காட் லவ்ஸ் மீன்றான். என்னடா பூரா போயில இங்கிலீஷ்ல பாடுறீங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்ட ஒரே இங்கிலீஷ் பாட்டு இங்கிலீஷா இருக்கானுங்களே. அதோட இன்னொன்னு, இந்த கிறிஸ்டின் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு சில பேர்லாம் ஹிந்துஸ் வச்சிருவாங்க, கிறிஸ்டின்ஸ் வச்சிருவாங்க, பிரவீன், பிரகாஷ், தமிழ் இதெல்லாம். அதுலயும் ஒரு பேர் இருக்கு சஹானான்னு, அது மூணு மதத்திலயும் வச்சிருவாங்க. சஹானா செல்வ கணேஷன் ஒரு ஹிந்து பொண்ணு இருந்துச்சு, சஹானா பானுன்னு ஒரு முஸ்லீம் பொண்ணு இருந்துச்சு, சஹானா இருதயராஜ் அப்படின்னு ஒரு கிறிஸ்டின் பொண்ணு இருந்துச்சு. எனக்கு அந்த மூணு பொண்ணு மேலே லவ். அந்த மூணு பொண்ணு ரொம்ப இந்தியனா எங்கிட்ட ஒரு பதில் சொன்னாங்க, இங்க வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்டா அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு புரிஞ்சிச்சு, நீங்க ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஆனா இந்தியால இருந்தா நீங்க லவ் பண்ணினா அவனை அடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. இதுல இந்த சஹானா இருதயராஜ்னு அந்த கிறிஸ்டியன் பொண்ணு மட்டும் எங்கிட்ட வந்து டே இப்பெல்லாம் பேசலே இருந்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுவாங்கன்னா. எனக்கு அஃபண்ட் ஆயிட்டேன், ஹே வாட் இஸ் திஸ், ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ற உரிமை கூட எனக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அவர்னு என்ன பார்த்துட்டு, கிறிஸ்டின் பொண்ணா லவ் பண்ணலாம், அதுக்கும் வாத்தியார் பொண்ணை லவ் பண்ணக்கூடாதுரா. வாத்தியார் பொண்ணா யார் நீங்க? இருதயராஜ் தாண்டா உன் மாரல் சயின்ஸ் டீச்சர் மக்குன்னா. மாரல் சயின்ஸ்னு ஒரு அருமையான கான்செப்ட் இருக்கும் உங்க கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்ல. காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் மாரல் சயின்ஸ், குழந்தைங்களுக்கு நல்ல வேல்யூஸ் கத்துக் கொடுக்குற ஒரு கிளாஸ். சூப்பர் கான்செப்ட். நான் உள்ள போறேன், ஒரு 10 பசங்க எழுந்துச்சு பக்கத்து கிளாஸ் போனானுங்க. சார் ஏன் சார் என் பக்கத்து கிளாஸ் போறாங்கன்னா, அவங்கெல்லாம் கேத்தலிக்ஸ்பா அப்படின்றாங்க. கேத்தலிக்ஸ்னா என்னன்னு தெரியலன்னா, அவங்க கிறிஸ்டின் ஸ்கூல்ல இருக்க ஒரு போலீஸ் குரூப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, கூகுள் பண்ணி கத்துக்கோங்க. இவங்க எல்லாம் கேத்தலிக்ஸ்பா அப்படின்னு பக்கத்து கிளாஸ் போறாங்க. நான் ஒன்னு, ஏன் சார் இவங்க பிறக்கும் போது என்ன வேல்யூஸ் உடைய வந்தானுங்க, இவங்களுக்குலாம் மாரல்ஸ் தேவையில்லைன்னா, இல்ல இல்ல இதே மாரல் சயின்ஸ் அவங்களுக்கு கேட்டகிசம்னு ஒரு கிளாஸ்ல எடுப்பாங்க. என்ன சார் இது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கேதுக்கு சார் ரெண்டு பாய் ஃப்ரெண்டு? இந்த மாரல் எங்க எடுத்தா என்னன்னா, ஐயோ அப்படி இல்லப்பா, இப்ப மாரல் சீன்ஸ் உனக்கு யார் எடுக்கிறா? டீச்சர் நீங்க எடுக்கிறீங்க. அங்க இயேசுநாதரே எடுப்பாரு, அப்பதான் அவனுங்க நம்புவானுங்க. அற்புதம், சூப்பர் அப்படின்ட்டு. பட் நான் கேட்டகிசம் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்ரி செகண்ட் டியூஸ்டே உங்களுக்கு ஒரு ப்ரேயர் நடக்கும், ஒரு மிகப்பெரிய ப்ரேயர் நடக்கும். எவ்வளவு பெரிய ப்ரேயர்னா, ஃபர்ஸ்ட் 3 பீரியட்ஸ் ஃப்ரீ பீரியட்ஸ் சொல்றாங்க சரிங்களா. என்ன பிரச்சனைனா, என் ஃப்ரெண்டு பால் இக்னேஷியஸ்னு ஒருத்தருக்கான், அவன் அன்னைக்கு மட்டும் பாருங்க கேத்தலிக் கிளாஸ்லேருந்து எழுந்து வந்து எங்க கூட உட்காந்துருவான். சார் கேட்டு, பால் நீ நீ கேத்தலிக் இல்லை அப்படின்னு சார், நான் ப்ரோட்டஸ்டன்ட் அப்படின்ட்டுருவான். அன்னைக்கு ப்ரோட்டஸ்டன்ட்னா என்ன தெரியல, நீ இன்னொரு போலீஸ் குரூப் சரிங்களா, ப்ரோட்டஸ்டன்ட் அப்படின்ட்டான். சரி பரவாயில்ல, இது பரவாயில்ல. விஜயதசமி எனக்கு ஹிந்து பசங்களாம் ஹோம்ஒர்க் முடிக்காமல் வருவானுங்க சரிங்களா. ஏன்னு சார், விஜயதசமி எனக்குலாம் பேனாவை கையில பிடிச்சா சரஸ்வதி எட்டி பிடிச்சிருப்பாங்க சார். அன்னைக்கும் பால் ஹோம்ஒர்க் முடிக்காம வருவான் சார். போயிட்டு, டேய் நீ ஏன் ஹோம்ஒர்க் முடிக்கல, நீ ஏன் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா, சார் உங்களுக்கு தெரியாதா நான் கோபால் அப்படின்ட்டு வாங்க.
பட் எனக்கு அந்த ஸ்கூல்ல பிடிச்ச மிகப்பெரிய ஃபீச்சர் என்னன்னா கேன்டீன்லே சில்லி சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நான்வெஜ் இருக்கும். நான் சொன்னல நார்மல் ஸ்கூல், அங்க நான்வெஜ் நாட் அலவுட். நான் கேட்டேன் சார் கிட்ட, சார் நான் என்ன கொண்டு வந்து உங்களுக்காக ஊட்டி விட போறேன், ஏன் சார் நான்வெஜ் நாட் அலவுட் இந்த ஸ்கூல்ல அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றான்னா, அது இல்லடா தம்பி, ஸ்கூல் ஓனர் வெஜிடேரியன், அதனால ஸ்கூலே வெஜிடேரியனா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சூப்பர் சார். சார் ஸ்கூல் ஓனர் பணக்காரவங்க, அதனால ஸ்கூலுக்கே பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு பதில் இல்லை. ஆனா இந்த மாதிரி வெஜிடேரியன் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றதையே வந்து ஏதோ ஒரு குளக்குத்த மாதிரி பார்ப்பானுங்க. ஏன்னா டெய்லி நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, தினம் எப்படி கொலை பண்றீங்க, கொலை பண்றேன்னா அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது வேர்ட. இதனால நம்மளுக்கே ஒரு மாதிரி அழுக்கா ஃபீல் ஆயிரும். நம்ம எப்படி இருக்கோன்ற மாதிரி ஆயிரும். என்னைக்காச்சும் நம்ம நான்வெஜ் லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவோம். அன்னைக்கெல்லாம் நான் பயந்து பயந்து கிரவுண்ட் ஓரமா போய் சாப்பிடுவேன். அப்படி ஒரு நாள் நான் சாப்பிட்டு இருக்கேன், அங்க ஒரு நாலு டுவெல்த் ஸ்டாண்ட் பசங்க தம் அடிச்சிருக்கானுங்க. அவன் என்ன பார்த்து, டே தம்பி நாங்க ஒன்ன போட்டு கொடுக்கல, நீ எங்களை போட்டு கொடுக்காதான், டே நான் ஏன் நீ தம் அடிக்கிற, நான் லஞ்ச் சாப்பிடுறேன்டா, எப்படா ஈக்குவல் அப்படின்ற. அது பரவாயில்ல, போகும்போது என் கையில பூமரை கொடுத்து போட்டு போ, ஸ்மெல் வராதான். எடுத்து ஒரு வாய் வச்சா, வச்ச உடனே சொன்னேன், சிக்கன் எப்படி இருக்கு அப்படின்னு. என்னடா சொல்ற, இது பட்டர் சிக்கன். அன்னைக்கு தான் பட்டர் சிக்கன்ல கரண்ட் பாஸ் ஆகும் எனக்கு தெரியும். கத்திட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பீரியட்ல எல்லாம் ஒரு பொம்பளை புள்ள வாந்தி எடுத்தா நான் பிரெக்னன்ட் நினைச்சிட்டேன். பிரச்சனை பெருசாகி என்னை பிரின்சிபல் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிரின்சிபல் ரூம் நிற்கிறேன், அர்ச்சனா அம்மா வேற வந்துட்டாங்க. பிரின்சிபல் டே என்னடா பண்ணம்னா, நான் அர்ச்சனா பிரெக்னெண்ட் ஆக்கிட்டேன். அவங்க ஷாக்கு, ஏ என்னடா சொல்ற, எப்படா நான் இவ்வளோ ஷார்ட்ஸ் வேற போட்டு நின்றுருக்கேன், ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு. எல்லாத்துக்கும் நீ என்ன மேம் காரணம், ஒரு சப்ப மேட்ரு மேம். அவங்க அம்மா பார்த்து, ஒரு சப்ப மேட்ரு ஆண்டி, அது என்ன உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் மாதிரி பில்டப் கொடுத்தா, அதான் கையை வச்ச உடனே வாங்கி எடுத்துட்டா அப்படின்னு. உங்க அம்மா அவ்வளவுதான் பச்சை போய் கிறிஸ்டின் ஸ்கூல்ல கன்வெர்ட்லாம் பண்ணவே மாட்டாங்க. பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கன்வெர்ட் ஆறதும் ஆகாததும் உங்க இஷ்டம். இந்த ட்ரை எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம்ல ரொம்ப தீவிரமா இருக்கும். மாரல் சயின்ஸ் பீரியட்ல படம்லாம் போட்டு காட்டுவாங்க. எங்களுக்கு இருதய ராஜ் சார் கூட்டிட்டு போயிட்டு ஒரு படம் போட்டாப்ல செவன்த் ஸ்டாண்டர்ட்ல, போலார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு படம். போலார் எக்ஸ்பிரஸோட கதை சுருக்கம் என்னன்னா, ஒரு பையனுக்கு சாண்டா கிளாஸ் மேல நம்பிக்கை இருக்காது, அதனால அவன் நார்த் போல் வரைக்கும் கூட்டிட்டு போய் என்ன சொல்லிடுவான், தம்பி நீ சாண்டாவை நம்பினாதான் உனக்கு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏழாவது படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்ற கதையா சார் இது, வாட் இஸ் திஸ், நான் கேட்டேன், நான் பிளேட்டனா கேட்டேன், சார் வாட் இஸ் திஸ், யூ ஆர் பிளேட்டன்ட்லி ட்ரைங் டு கன்வெர்ட் அஸ் அப்படின்ட்டேன். அவரு, தம்பி நான் உன்னை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பார்ட்னர், உனக்கு குட் குட் குட், ஏன்னா நீ ஆல்ரெடி கிறிஸ்டின், என்னதே இதே சார் அட்மிஷன் போட்டு போய் எழுதி எழுதி வாங்கிட்டீங்களா சார், சார் என்ன சார் நடக்குதுங்க அப்படின்னு. தம்பி நீ ஆல்ரெடி கிறிஸ்டின் தான், பிகாஸ் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னாரு. ஓ
சார், பை தட் லாஜிக் நீங்க ஆல்ரெடி என் மாமனார் தான். அதுக்கப்புறம் சஹானா நார்மல் ஸ்கூல் போயிட்டா.